அதிமுக அலுவலகம் சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தில் வருகிற 25ஆம் தேதி இரு தரப்பினரும் தாமாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராக வேண்டும் என கூறி இரு தரப்பினருக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக வருவாய் கோட்ட அலுவலர் முதல் தகவல் அறிக்கை மற்ற ஆவணங்களை ஆராய்ந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். மேலும் இப்பிரச்சினை தீவிர சட்டம் ஒழுங்கு பாதிப்பையும் பொது அமைதியையும் சீர்குலைத்து விடும் என்று கருதியதன் அடிப்படையில் வருவாய் கோட்ட அலுவலர் பொது அமைதியை காக்கும் பொருட்டு பிரச்சினைக்குரிய கட்டிடத்தை பூட்டி சீல் வைத்து போதுமான பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்டார். மேலும் இரு தரப்பினரையும் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகி தேவையான உத்தரவுகளை பெறுமாறும் மேற்படி சொத்திற்கு பொறுப்பாளராக மயிலாப்பூர் வட்டாட்சியரை நியமித்து வருவாய் கோட்ட அலுவலர் உத்தரவிட்டார். மேற்படி பிரச்சினைக்குரிய அலுவலகத்தில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கட்சி அலுவலகம் மற்றும் இரு தரப்பைச் சேர்ந்த தலைவர்கள் வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.